योगी राम सूरत कुमार जय गुरु राया। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। பகவானுடைய அருளை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாமபுஷ்பங்களை அவருடைய திருப்பாதங்களிலேயே அவர் கருணையினால் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிக்கும் முன்பு மேலும் ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நேற்று சொல்லிய அந்த குடும்பத்தினர் திருமதி ஞானகுரு திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மேலும் இரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். திருமதி ஞானகுரு போன முறை வந்திருந்த பொழுது சொன்னார், அவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு ஒரு முறை திருவண்ணாமலை வந்த பொழுது, அதாவது 97-98 அப்பொழுதெல்லாம் இந்த பகுதியில் கட்டிடங்களே கிடையாது. ஒரு ஒரு கட்டிடம் இருக்கும், இந்த கிரேஸ் என்று சொல்லப்படும் ஒரு கட்டிடம் இருக்கும். அதன் பிறகு ஆசிரமம் ஆரம்பித்து ஆசிரம கட்டுமான பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. மற்றபடி மிகவும் காலியாக இருந்தது. அந்த சமயம் இங்கு யாரேனும் ஆட்டோவில் வந்தார்களானால் இந்த இடத்தில் ஆட்டோ கிடைப்பது கஷ்டம். அவர்கள் ரமணாசிரமம் வரையிலும் சென்று அங்கிருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டிலிருந்து ஒரு ஆட்டோ எடுத்து செல்ல வேண்டும். அதனால் இந்த குடும்பத்தினர் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிய பிறகு ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வருவதற்காக ஒரு ஆட்டோக்காரரை அணுகினார்கள். அவர் நிறைய பணம் கேட்டாராம். உடனே இவர்களுடைய மகள் கிருஷ்ணவேணி, என்னப்பா இவ்வளவு கேட்கிறேன் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், அம்மா அங்கு வந்தால் திரும்பி வருவதற்கு சவாரி கிடைக்காது, அதனால் நீங்கள் அதிகம் கொடுத்தால் தான் நான் அவ்வளவு தூரம் வர முடியும் என்று சொல்லிவிட்டாராம். மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். உடனே இந்த கிருஷ்ணவேணி சொன்னாளாம், நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நம்முடைய ஆசிரமத்திற்கு வருபவர்கள் யாரும் வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள், என் தந்தையின் அருள் அவர்கள் மேல் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது,
அவர்கள் அதை உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி இது சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். எப்பேற்பட்ட வாக்கு, நமக்கு வாக்கு அல்லவா கொடுத்திருக்கிறார். ஒரு தெய்வத்தினிடம் இருந்து வரும் வாக்கு சத்தியம். ஆனால் இதை நாம் நம்ப வேண்டுமே. எது ஒன்றும் நம்பும் அளவிற்குத்தான் நமக்கு சத்தியமாக இருக்கும். அது என்றைக்கும் சத்தியம் சத்தியம்தான். ஆனால் நமக்கு அது சத்தியமாக இருக்க வேண்டுமானால் நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஒரு பொருள் கடையில் இருக்கும், அந்த பொருள் எனக்கு வேண்டுமானால் அதற்குரிய விலையை கொடுத்து அந்த பொருளை வாங்கி நான் சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல் நம்பிக்கை தான் கரன்சி ஆன்மீக வாழ்க்கையில். அனுபவம் கிடையாது நமக்கு, அப்பொழுது அனுபவத்திற்கு பதிலாக நாம் எதை வைத்து பாதையில் செல்ல முடியும்? நம்பிக்கை தானே. யாரோ ஒருவர் லண்டனுக்கு இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார், நாம் முன்பின்னே சென்றதில்லை, அவர் சொன்னதை நம்பித்தானே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்றுமில்லை, ஒரு பஸ்ஸில் நாம் ஏறிக்கொண்டோமானால், ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டோமானால் அந்த டிரைவரிடம் நம்பிக்கை வைத்தால்தான் அந்த உள்ளே ஏறவே முடியும். கிருஷ்ணவேணி சொன்னால், எங்கள் ஆசிரமத்திற்கு வருபவர்கள் யாரும் வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சவாரி கிடைக்கும் என்று அடித்து விட்டாள். அவள் அடித்துதான் விட்டாள். அது சத்தியம் என்பது அவளுக்கே எவ்வளவு நிச்சயம் என்று யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் அவளுடைய தாய் ஞானகுருவும் பாலகிருஷ்ணனும் சொல்கிறார்கள். அவள் சொன்னதை வைத்து அந்த ஆட்டோக்காரர் சரி என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் ஏறி ஆசிரமத்துக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது ஞானகுருவுக்கு உள்ளே பயம், இவருக்கு சவாரி கிடைக்க வேண்டுமே, அவள் அங்கு இங்கு வருவதற்கு எப்படியோ அப்படி சொல்லிவிட்டாள், அது உண்மையாக வேண்டுமே. இந்த இடத்தில் அப்பொழுதெல்லாம் பொட்டல் காடாக இருக்கும், அதிகம் வருபவர்களும் மிகவும் சிரமப்பட்டுத்தான் வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சவாரி எங்கு கிடைக்கப் போகிறார், இந்த நேரத்தில் யார் வருவார்கள் என்றெல்லாம் அவள் மனதில் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் வந்து இறங்கியவுடன் திடும் என்று ஆசிரமத்துக்குள்ளே இருந்து ஆசிரம ஊழியர் ஒருவர் வந்து, இந்த ஆட்டோ இப்படி திரும்பச் செல்லப் போகிறது தானே, நீங்கள் உள்ளே வாருங்கள், எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று அவரை கூட்டிக் கொண்டு போய் ஆசிரமத்திலிருந்து ஏதோ சாமான்களை அதில் ஏற்றி அவர்கள் உடனேயே அந்த ஆட்டோ சென்று விட்டதாம். இவர்கள் பிரமிப்போடு பார்த்து கொண்டு நின்றிருந்தார். கிருஷ்ணவேணி இங்கு வருவதற்கு அந்த செலவை குறைக்க வேண்டும் என்று அவள் அப்படி சொன்னாள். நிச்சயமாக அவள் பகவான் சொன்னதை தானே திருப்பிச் சொன்னாள். பகவான் சொன்னது சத்தியம்தானே, அது நடக்க வேண்டும் தானே. அவர்கள் அதை நினைத்தார்களோ இல்லையோ, ஆனால் அப்படியே நடந்தது சத்தியம். அதை கண்டு அவர்கள் பிரமித்து போனார்கள். இதிலிருந்து பகவான் சொல்வது ஒவ்வொன்றும் எவ்வளவு சத்தியமான வாக்கு. அவள் நம்பிக்கை வைத்து சொன்னாலோ நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலோ அந்த சத்தியம் சத்தியம்தான். அதை பகவான் அங்கு டெமன்ஸ்ட்ரேட் பண்ணினார். அதனால் நம்முடைய ஆசிரமத்திற்கு வருபவர்கள், இது ஸ்தூலமாக நடந்தது. ஸ்தூலமாக எப்பொழுதுமே ஆசிரமத்தில் வருபவர்களுக்கு எல்லோருக்கும் காலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை தொடர்ந்து பிரதான் மந்திரில் தொன்னையில் பிரசாதம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த பிரசாதம் கொடுப்பது ஸ்தூல நிலையில் நடப்பது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை பகவானுடைய அருள் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் வெறும் கையோடு போவதில்லை. என் தந்தையின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் பெரும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்தூலமாக ஒரு பிரசாதம், சூக்ஷ்மமாக அவரவர்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்குரிய ஆசீர்வாதம். இதை எடுத்துத்தான் எல்லோரும் செல்கிறார்கள். பகவானுடைய வாக்கு சத்தியம். இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இவை பகவானுடைய வாக்கு ஒவ்வொன்றும் சத்தியம் என்பதற்கு. பகவானுடைய வாக்குகள் சில சமயம் சிலரை பற்றி அவர் சொன்ன வாக்குகள் உடனே நடக்காமல் இருக்கலாம்,
ஆனால் அது நடக்காமல் போகவே போக. அவர் சொன்னவை எப்பொழுதும் சத்தியம்தான். அதனால் ஆசிரமத்திற்கு உள்ளே வருபவர்கள் ஸ்தூலமான பிரசாதமும் பெறுவார்கள், சூக்ஷ்மமான ஆசீர்வாத பிரசாதமும் அவர்களுக்கு உண்டு. பகவானுடைய மூர்த்தியில் நின்று அவர் தூக்கிய கையில் நின்று தொடர்ந்து ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. சீதாராம சுவாமிகள் என்று ஒருவர் நாமிக்கி வாணி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் சொல்லிய உபதேசங்களை எல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகமாக அந்த காலத்தில் ஒரு 60-70-100 வருஷம் கூட இருக்கலாம் வெளியிட்டிருந்தார்கள். நான் ஒருமுறை பகவானுடைய சன்னதி திரு வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அந்த பழைய புஸ்தகத்தை அவர் கையில் வைத்திருந்தார். உடனே அதை பார்த்த ஆர்வத்தில் நான் சொன்னேன், பகவான் அதை நான் பார்க்கலாமா என்று. உடனே எனக்கு பார்க்க கொடுத்த, ஆனால் சொன்னார் எனக்கு உடனே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று. அவரிடம் புஸ்தகம் வாங்கி செல்பவர்கள் யாரும் திருப்பி கொடுப்பதில்லையா? அவருக்கே அந்த கதி என்றால் நமக்கு எல்லாம் ஞாபகம் எல்லாம் எங்கே செல்வது? எப்பொழுதும் நடக்கக்கூடியதுதான் இது. நான் சொன்னேன், நான் உடனே இப்பொழுதே பார்த்து தந்து விடுகிறேன் என்று. அதில் நாமத்தை பற்றி வரிக்கு வரி அந்த சீதாராம சுவாமி சீதாராமதாஸ் சுவாமிகள் எழுதியிருந்தார். மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம். அதை பார்த்தவுடன் எனக்கு மறுபடியும் பேராசை, அடாயவர் மட்டும் ஒரு நாள் கொடுத்தால் கூட போருமே, இத்தனையும் நான் காப்பி செய்து கொண்டு விடுவேனே என்று மனசுக்குள் சஞ்சலம். ஆனால் பயம் கேட்பதற்கு அன்றைக்கு விட்டுவிட்டேன். 2-3 நாட்களுக்கு பிறகு மெல்ல அந்த டாபிக்கை ஆரம்பித்து அவரிடம் மிகவும் பணிவோடு உறுதியாக சொன்னேன், பகவான் நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு எனக்கு கொடுங்கள், நான் உடனே அதை காப்பி செய்து கொண்டு கொடுத்து விடுகிறேன் என்று. அதன் பிறகு அவர் சம்மதித்து அதை கொடுத்தார். அதை நான் காப்பி செய்து கொண்டு இப்பொழுது அதை தமிழிலும் மொழிபெயர்த்தாகிவிட்டது. நாமிக்கி வாணி, அதாவது நாமத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம் யாருடைய குரலாக இருக்க முடியும்? அந்த நாமத்துக்குரிய நாமியினுடைய குரல் அல்லவா நாமிக்கி வாணி என்றால், நாமத்துக்குரியவருடைய குரல் என்று அர்த்தம். அதில் திரும்ப திரும்ப அவர் நாமம் எப்படி ஒரு சத்தியமான பொருள் என்று சொல்கிறார். மகாத்மாக்களுடைய வாக்கு எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் ஒவ்வொரு நாமமும். அந்த நாமம் என்பது நாமிதான். அதில் நாமி சத்தியமாக இருக்கிறார். அந்த நாமம் சொல்பவர்களுக்கு அந்த சீதாராம் தாஸ் சுவாமிகள் சொல்கிறார், நீங்கள் பக்தியோடு சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், பக்தி இருந்தால்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், மனம் ஒருமுகப்பட்டுதான் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், நம்பிக்கையோடு தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் எப்படி சொன்னாலும் அந்த நாமம் என்பது நாமியை மட்டுமே குறிக்கிறது, அந்த நாமி தெய்வம். அதனால் அந்த தெய்வத்தினுடைய குணம் தெய்வத்தன்மை அந்த நாமத்துக்கு உண்டு. அதனால் யார் எப்படி சொன்னாலும், நம்பிக்கையோடு சொன்னாலும் சரி, நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, மனம் ஒருமுகப்பட்டு சொன்னாலும் சரி, ஒருமுகப்பட்டு சொல்லாமல் இருந்தாலும் சரி, ஒருமுகப்படாமல் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அந்த நாமத்துக்குரிய தெய்வத்தன்மை கண்டிப்பாக சத்தியமாக வேலை செய்யும் என்று சொல்கிறார். எதற்கு சொல்கிறேன், கிருஷ்ணவேணி சொன்னால், எங்கள் ஆசிரமத்திற்கு வந்து செல்பவர்கள் யாரும் வெறும் கையோடு திரும்புவதில்லை என்று பகவான் சொன்ன வாக்கு, சத்திய வாக்கை அவள் சொன்னால் அது சத்தியமாக வேலை செய்தது. பகவான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் பிரார்த்தனை என்று கூட தனியே செய்ய வேண்டியதில்லை, அந்த நாமமே எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிடும். அந்த நாமம் உங்கள் நாமம் என்னுடைய நாமம் அல்ல,
ஒரு தெய்வத்தின் நாமம். ஹனுமான் பிரசாத் போத்தார் என்பவர் சொல்கிறார், கேலி செய்கிறார். சில பேர் சொல்கிறார்கள், ரோட்டி ரோட்டி என்று சொன்னால் வயிறு நிரம்பி விடுமா என்று. ஆனால் ரோட்டி என்ற அந்த பதத்திற்கும் ராமா கிருஷ்ணா சிவா என்ற பதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த ரோட்டி வயிற்றை நிரப்பும், வயிற்றில் சாப்பிடுவதற்குரிய ஒரு ஸ்தூல பொருள். அதற்கு மேல் அதற்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரு நாமம் அப்படியல்ல. அந்த நாமம் பூரண தெய்வம். அந்த பூரண தெய்வத்தினுடைய தன்மை எதுவோ அது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது வெளிப்பட்டு விடும். அந்த சக்தி அந்த ஆற்றல் வேலை செய்யும் என்று சொல்கிறார். அடுத்து ஞானகுரு சொன்னார்கள், இப்பொழுது நவம்பர் மாதம் 20ஆம் வருடம் 2020ஆம் வருடம் திரு பாலகிருஷ்ணனும் ஞானகுருவும் வெகு நாட்களாகவே அவருடைய பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்ட வேண்டும் என்று அதற்கு ஒரு தேவை வந்துவிட்டது. அந்த மாதிரியாக அவர்கள் நினைத்தார்கள். அதற்கு பகவானிடமிருந்து ஒரு ஆசீர்வாதமும் கிடைத்தது. பிறகு அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் அந்த வீட்டிலிருந்து ஷிஃப்ட் செய்து வேறொரு வீட்டுக்கு வாடகைக்கு சென்றார்கள். அந்த வீட்டை இடிப்பதற்கு முன்பு அந்த கொத்தனார் சொன்னார், ஒரு சிறிய பூஜை செய்ய வேண்டும் என்று. அவர்கள் அந்த வீட்டு மாடியிலேயே அந்த சின்ன பூஜையை, அதற்கு அவர்களுடைய உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள், அவர்கள் முன்னிலையில் அந்த பூஜையை செய்துவிட்டார்கள். அப்பொழுது பகவான் அந்த பூஜை முடியும் வரை இல்லாமல் உடனேயே பகவான் வண்ணத்து பூச்சி வடிவில் வந்து இவர்களை சுற்றி அங்கு வந்து ஆசீர்வதித்து சென்று விட்டார். அதன் பிறகு அந்த வீட்டை அவர்கள் இடித்து விட்டார்கள். பிறகு அந்த பூமியில் பூமி பூஜை போட வேண்டும் அல்லவா. அந்த பூமி பூஜைக்கு குருக்ஷேத்திரம் மதுரையில் இருக்கிறது, பகவானுடைய திருக்கோவில். அதை நடத்தி வரும் திரு மாசானமுத்து என்ற பக்தர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய உற்சவ மூர்த்தி, நம்முடைய பகவானின் உற்சவ மூர்த்தியை கொண்டு வந்து வைத்து பூமி பூஜைக்கு பகவானுடைய நாமத்தை பாடி அவர்கள் பூஜை செய்தார்களாம். அந்த பூஜை முடியும் வரையில் பகவான் வரவே இல்லை. ஒரே ஆதங்கம் அவர்களுக்கு. அப்படி அவர்கள் அந்த மூர்த்தியையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். அப்பொழுது ஞானகுரு சொல்கிறார், திடமென்று எங்கிருந்தோ ஒரு வண்ணத்து பூச்சி ஓடி வந்து எங்களை சுற்றிவிட்டு அந்த பூஜை பொருள்களையும் சுற்றிவிட்டு அங்கு அமர்ந்து ஆசீர்வதித்து விட்டு சென்றது. பகவான் பலமுறை தன்னுடைய இருப்பை வண்ணத்து பூச்சி மூலம் உணர்த்தியிருக்கிறார். இதன் பிறகு அவர்கள் போர் போடுவார்கள் அல்லவா, தண்ணீர் வேண்டுமே. அதற்காக தண்ணீருக்காக ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே காலையில் இருந்து மதியம் வரையிலும் அவர்கள் தோண்டிக் கொண்டே இருந்தார்கள். வந்ததெல்லாம் கல் தான், கல் பொடி தான் வந்தது, தண்ணீரே வரவில்லை. அந்த போர் போடும் அந்த வேலைக்காரர்களுக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், அதில் தண்ணீர் ஊற்றுவார்களாம். தண்ணீர் ஊற்றி மறுபடியும் முயற்சி செய்வார்களாம். இவர்கள் தண்ணீர் ஊற்றினால் அது கடகடவென்று கீழே இறங்கி போய்விட்டது. அந்த தண்ணீர் ஒரு மேட்டில் சிறிது நேரம் இருந்து சிறிது சிறிதாக உள்ளே செல்ல வேண்டுமா. இவர்களுக்கோ இந்த மாதிரியான ஒரு சங்கடம், அது நேரே உள்ளே சென்று விட்டது. அவர்கள் எத்தனை முயற்சி செய்தும் தண்ணீர் வரவே இல்லை. பகவானிடம் ஒரு காரியத்திற்காக நாம் ஆசீர்வாதம் பெற்றாலும் அதில் பல சங்கடங்கள் நேரும். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அறிகுறி என்னவென்றால் அவைகளை நாம் வெற்றி கொள்வோம். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய காரணத்தினாலேயே எந்தவித சங்கடங்களும் நமக்கு நேராது என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. ஆனால் அவை வெற்றிகரமாக முடிந்துவிடும். இவர்களுக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு சங்கடம். பிறகு பார்த்தார்கள் இந்த போர்வெல்காரர்கள், அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது சரிவராது, இனிமேல் நாங்கள் இதை செய்ய மாட்டோம்.
இப்படி நடக்கும் என்றால் எங்கோ பக்கத்திலே ஒரு கிணறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் இங்கே மேலும் நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். அதன்படியே அங்கு இருந்த சில மக்கள் சொன்னார்கள், ஆமாம், இங்கு ஒரு கிணறு, பக்கத்திலே ஒரு கிணறு இருந்தது முன்பு என்று. உடனே அவர்கள் எடுத்து விட்டார்கள். பிறகு மறுபடியும் அதிலிருந்து இரண்டு அடி தள்ளி ஒரு இடத்தை அவர்கள் செலக்ட் செய்து அங்கு தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஞானகுருவுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் உள்ளூர ஒரு சங்கடம், என்னடாது, இரண்டடிதான் அந்த இடத்திலிருந்து தள்ளி இருக்கிறது, இங்கே எப்படி தண்ணி வரப்போகிறது என்று பயம். யோகி ராம் சுரத்குமார் நாமும் அவரிடம் பிரார்த்தனை தொடர்ந்தது. சுவாமி, தங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆரம்பித்தோம், ஆனால் தண்ணீர் வரமாட்டேன் என்கிறது, இது எவ்வளவு முக்கியம், தாங்கள்தான் தண்ணீரை வரவழைக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டே நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு 100 அடி சென்றவுடனேயே தண்ணீர் வெகு வேகமாக பாய்ந்து வெளியே வந்துதான். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அதன் பிறகு அவர்கள் 500-550 அடி தோண்டி, ஏனென்றால் பின்னால் எதுவும் கோடை காலத்தில் பற்றி போய் தண்ணீர் வராத பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் ஆழமாக அதை தோண்டி அந்த தண்ணீர் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய பகவானுடைய ஆசீர்வாதம் என்று மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வீட்டில் போர் போடும் பொழுது 500 அடி போயும் தண்ணீர் வரவில்லை, கிட்டத்தட்ட 700 அடிக்குத்தான் அவர்களுக்கு தண்ணீர் வந்தது, இவர்களுக்கு 100 அடியிலேயே தண்ணீர் வெகுவேகமாக வெளியே வந்தது, இது பகவானுடைய கருணை இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும். அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பகவானுடைய ஆசீர்வாதத்துடன் தான் நாங்கள் ஆரம்பித்தோம், ஆனால் சங்கடங்கள் வருகின்றன, அந்த பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்கின்றன, உடனே நாம் சோர்ந்து விடக்கூடாது, அடுத்த முயற்சியை எடுக்க வேண்டும், திரும்பவும் நம்முடைய பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக் கொண்டோம் ஆனால் கண்டிப்பாக அவருடைய அருள், எப்படி தண்ணீர் வெள்ளமாக பாய்ந்து வெளியே வந்து அந்த ரோடையே நனைத்து விட்டதாம், அவ்வளவு தண்ணீர் வெளியே கொட்டியதாம். அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம், முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் வெற்றிகரமாக சமாளித்து விடலாம். இன்றைய சூழ்நிலையில் நாம் எத்தனை நாட்களாக பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறோம், பகவானிடம் பிரார்த்தித்துக் கொண்டே வருகிறோம். ஒரு மாதத்திற்கு முன்னால், 2 மாதங்களுக்கு முன்னால் அவ்வளவு இந்தியாவில் குறைந்துவிட்டது, கொரோனாவே இல்லை என்ற அளவுக்கு வந்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் அத்தனை மருந்துகளை வெளிநாட்டுகளுக்கெல்லாம் இலவசமாக நாம் அனுப்பி வைத்தோம், இந்தியாவிற்கு ஒரு பெரிய பெருமை வந்து சேர்ந்தது. நாம் வேண்டிக் கொண்டதும் நாம் நாமம் சொன்னதும் வீண் போகவில்லை என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். பகவான் வேலை செய்து கொண்டே இருந்தார், அதை நல்லபடியாக முடித்து விட்டார் என்று சந்தோஷப்பட்டோம். அடுத்து உடனே பாருங்கள், முன் 2வது அலை என்கிறார்கள், 3வது அலை என்கிறார்கள், இது இன்னும் மோசமான கிருமி என்கிறார்கள், என்னென்னவோ நடக்கிறது, வெகு விரைவில் பரவுகிறது, காற்றின் வழி வருகிறது, முன்பெல்லாம் தும்மினால்தான் உண்டு இருமினால்தான் வரும் என்றார்கள், கையை தொட்டால் வரும் என்றார்கள், இப்பொழுது எப்படி வருகிறது என்றே தெரியவில்லை, அது இஷ்டத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிறது சுதந்திரமாக. ஆனால் நாம் தொடர்ந்து நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோமானால், எப்படி அவர்களுக்கு தண்ணீர் 100 அடியிலேயே வேகமாக பாய்ந்து வெள்ளமாய் வந்து அந்த ரோடையே நினைத்தது போல் நமக்கு பகவானுடைய அருள் வேகமாக வெளிவந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். இதில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. பகவான் சொல்லியிருக்கிறார், என் தந்தை இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் உபயோகித்துக் கொள்வார்,
அதை உபயோகித்து மக்களை ஆன்மீக வழியில் முன்னேற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஜனங்கள் தர்மத்தை மறந்து தெய்வத்தை மறந்து மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டிருந்த ஜனங்களுக்கு இது ஏதோ ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கும், அவர்களை தூய்மைப்படுத்தும், இதனால் வாழ்க்கை நெறிமுறைகள் மீண்டும் கடைபிடிக்கப்படும், ஏதோ ஒன்று இருக்க வேண்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதில் மறைந்து கிடக்கிறது, அது சமயம் வரும்பொழுது வெளிப்பட்டுவிடும். நாம் நம்முடைய முயற்சியை செய்து கொண்டே இருப்போம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை முற்றிலும் அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். ஆஸ்பத்திரிகளில் வெளியே சிகிச்சைக்காகவும் ஆக்சிஜனுக்காகவும் காத்துக்கொண்டிருக்கும் அத்தனை நோயாளிகளுக்கும் தேவையான மருந்துகள் கிடைத்து, சிகிச்சை கிடைத்து, ஆஸ்பத்திரியில் வசதிகள் கிடைத்து அவர்கள் நல்லபடியாக உடல் நலம் தேறி வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். இதற்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை பெரும் சுயநலமற்ற வீரர்கள் அனைவருக்கும் தாங்கள் பாதுகாப்பை தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். மக்களுக்கு எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது. இந்த நிலையில் ஜனங்கள் உணவுக்கு எங்கு செல்வார்கள்? உணவுக்கு வருமானம் ஏது? தாங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தங்கள் நாமத்தை அயராது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்வில் எந்த சங்கடங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தங்களுடைய நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த அருளை தாங்கள்தான் வழங்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வுகளில் நிகழும் அத்தனை நிகழ்வுகளிலும் தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பூரணமாக உணர வேண்டும். இதற்கு தாங்கள் பேரருள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சக்தி.